வணக்கம், இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்க்மேன் வந்து ஃபுல் சர்வீஸ் ஜாப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சர்வீஸ் ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை வந்து வாட்டர் வாஷ் தான் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு டிக்கியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வண்டியை வந்து நம்ம க்ளீனாக வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஜின் ஆயில் வந்து ட்ரை ஆக்கி விட்டுடலாம். போல் நெட்டை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக இன்ஜின் ஆயில் வந்து ட்ரை ஆகட்டும். ஆயில் வந்து இப்போ வந்து போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேக் வீலை ரிமூவ் பண்ணிவிட்டு பிரேக் ஷூ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். பேக் வீலை ரிமூவ் பண்ணிவிட்டு பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வீலை வந்து தனியாக ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீலை வந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து செக் பண்ணிக்கலாம். ஏர் ஃபில்ட்ரு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஏர் ஃபில்ட்ரையும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஏர் ஃபில்ட்ரு வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்படியே க்ளீன் பண்ணி திரும்ப மறுபடியும் ஃபிட் பண்ணிடலாம். பட் ஏர் ஃபில்ட்ரு வந்து நல்லா இல்லை, வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம வேறு ஏர் ஃபில்ட்ரு வந்து மாற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஏர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அதனால் இப்போ வந்து புது ஏர் ஃபில்ட்ரு தான் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா பாருங்கள், அந்த ஸ்பாஞ்செலாம் வந்து எவ்வளோ டஸ்ட் ஆகி அது ஃபுல்லாகவே மக்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிக்கர் ராடு வந்து லூஸாக இருக்குது, அது போல் நெட்டை வந்து டைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்ஜின் ஆயில் போல் நெட்டை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆயில் வந்து ஊற்றிடலாம். இப்போ இன்ஜின் ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கேப்பை வந்து டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வீல் டிஸ்க்கு பேடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ டிஸ்க்கு செட்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் இருக்க பிஸ்டனை வந்து நம்ம நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம டிஸ்க்கு பேடு மாற்றும் போது பிஸ்டனை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்து அது லாக் ஆகாது, நம்மளுக்கு டிஸ்க்கு பேடு மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிரீஸ் பேக் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் டிஸ்க்கு பேடெல்லாம் வச்சு. அப்புறம் டிஸ்க்கு பேடெலாம் வச்சு நம்மளை லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டிஸ்க்கு செட்டை வந்து நம்ம டிஸ்க்கு பிளேட்டில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிடலாம். போல் நெட்டை வந்து ஃபுல் டைட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஏர் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் தான் ஏர் ஃபில்டர் வாங்கியிருக்கு. இப்போ வந்து ஏர் ஃபில்டர் பாக்ஸை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் புது ஏர் ஃபில்டரை வந்து நம்ம பாக்ஸில் வச்சு ஃபிட் பண்ணலாம். இப்போ ஏர் ஃபில்டர் பாக்ஸை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்டார் போட்டு நம்ம ஃபுல் டைட் வச்சுக்கலாம் பாக்ஸை. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேக் வீலை வந்து ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருந்தது தான் பேக் வீலு. அது எம்ஐ ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு பிரேக் ஷூ வந்து புதுசு தான் மாற்ற போகிறோம். அதனால் புது பிரேக் ஷூ வச்சு அப்படியே வச்சு ஃபிட் பண்ணிடலாம்.
இப்போ பிரேக் ஷூவை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு கிரீஸ் பேக்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீலை தூக்கி ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வீலை வந்து நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிரேக் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளக்கை வந்து கழட்டி ரிமூவ் பண்ணி ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வேலை ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிரீஸ் பேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆயில் போடுறதுன்னு சொல்லி எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வண்டிக்கு கிரீஸ் பேக், ஆயில் பேக் எல்லாமே முடிஞ்சிச்சு. டிக்கியை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டாக வண்டிக்கு நம்ம கட்டிங் ஆயில் அடிச்சுட்டு வண்டியை நல்லா தொடச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.